ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கேரட் மைசூர்பா. இது வந்து நான் சின்ன வயசில் ஒரு பேக்கில் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, திடீர்னு தோணுச்சு சரி இது பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் வீட்டில் ஃப்ரீயாக தான் இருந்தேன், சரி ஓகே பண்ணலாம்னு சொல்லிட்டு உடனே கடைக்கு போய் மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நானே சூப்பராக செஞ்சுட்டேன், நல்லா வந்திருக்கு. வாங்க எப்படி செய்யுதுன்னு நீங்கள் பார்ப்போம். கேரட் அல்வா எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பாங்க, ஆனால் இது வந்து கேரட் மைசூர்பா செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு, வாங்க பார்க்கலாம். இது வந்து கடலமாவு, அதுக்கப்புறம் ஆயில் நல்லா போட்டு நல்லா கலக்கணும், கட்டி இல்லாமல். இந்த மாதிரி சூப்பராக அழகாக என்னென்னா ஆயில் ப்ளஸ் கடலமாவு நல்லா போட்டு கலக்கி மாவு ரெடி பண்ணிட்டோம் நம்ம. ஜீனு அப்படின்னா கேரட்டை வாங்கிட்டு வந்து நல்லா சீவி நல்லா இது பண்ணி அரைச்சி வச்சுட்டேன். மாவு மாதிரி கேரட் ரெடி ஆயிடுச்சு. பற்ற வச்சுட்டு ரெடி பண்ணி இந்த கேரட் இதை அடுத்து சர்க்கரை போடணும். சர்க்கரை போட்டு அப்படியே கிளறி விடணும். கொதிக்க சொட்டணிடுச்சு, கலக்கி வச்சு மாவை உள்ள ஊத்துறோம். ஊத்திட்டு அப்படியே கலரலாம். நான் அந்த வீடியோ எடுத்ததுனால ஸோ நான் வீடியோ எடுத்துட்டு அப்புறம் பண்ணுறேங்க, பண்ணிட்டு காமிக்கிறேன். மாவு ஊற்றி வச்சு ஊற்றி ஊற்றி கிளறிக்கிட்டே இருக்கணும். கெட்டியாக வந்துடுச்சு நம்ம செய்ய கேரட் மைசூர் பா, அப்போ தான் வந்துச்சு நினைக்கிறேன். 5 நிமிஷமாக கிளறிட்டுருக்கேன். அடுத்து 5 நிமிஷம் கிளறிட்டு அப்புறம் நெய் சேர்த்திட்டு குறை இறக்கிட்டேன். நல்லா அப்போ தான் வந்துடுச்சு, இறக்கிடலாம். நம்ம கரெக்டாக ஒரு வழியாக கேரட் மைசூர்பா செஞ்சு முடிச்சிட்டோம், செம டேஸ்ட்டாக இருக்குது பாருங்க. ஹாட் செப்பில் செஞ்சுருக்கேன், சக்ஸஸ், எஸ் சூப்பராக செஞ்சிட்டோம்.